பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. வரும் 29 வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு அறிவித்த நிலையில் 21, 22 மற்றும் 24 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து 29 பேர் உயிரிழந்தனர். மேலும் 103 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் விழுப்புரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை என்று துடித்ததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் உயிர் பிரிந்து விட்டதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 29 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் காவல் கண்காணிப்பாளர் சமய்சிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியராக MS பிரசாந்த், SPயாக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு DSP தமிழ்ச்செல்வன், மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் பாண்டிசெல்வி உட்பட காவல்துறை அதிகாரிகள் 9 பேர் குண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் இத்தகைய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் 108 ஆம்புலன்ஸ்கள் 32 தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவவேலு கூறினார். விஷசாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அவர் போதுமான முதுநிலை மருத்துவர்கள் பணியில் உள்ளதாகவும் கூறினார். ஈரோடு மாவட்டம் முழுவதும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 16 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு டாஸ்மாக் மதுபான கடை, தனியார் பார்கள், சாலைகளில் செல்லும் வாகனங்கள் என அனைத்து பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளை மறுநாள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேனாச்சிப்பட்டு, மண்மலை, மேல்சங்கம், குப்பநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. வாலாஜாப்பேட்டை, VC மோற்றூர், முத்துக்கடை, நவல்பூர், தெங்கால், அவரக்கரை, லாலாப்பேட்டை, சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலோர காற்றாலை திட்டம் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் கடலோர காற்றாலை திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள வாதவனில் பசுமை துறைமுகம் அமைக்க 76,220 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய 2,870 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார்.
நாடு முழுவதும் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்தது. முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாகவும் புதிதாக தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நீட் தேர்வு எப்போது ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது லட்சக்கணக்கான மாணவர்களின் உணர்வுக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார். ஒடிசா சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புவனேஸ்வரில் நடைபெற்ற பிஜு ஜனதாதள எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மூத்த எம்எல்ஏ ஏ பிரசன்னா ஆச்சாரியா எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்வானார். அதிகரித்து வரும் வெப்ப அலை தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருக்குமாறு மருத்துவமனைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா உத்தரவிட்டிருக்கிறார். வெப்ப அலை பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு தயாராக உள்ளன என்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் ஆய்வில் ஈடுபட்டார். சிக்கிமில் நிலச்சரிவு காரணமாக சிக்கி தவித்த கடைசி 150 சுற்றுலா பயணிகளையும் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டு அனுப்பி வைத்தனர். கடந்த 12 மற்றும் 13 தேதிகளில் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 1020 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்தனர். இந்த நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள நதிகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. குஷியாரா, லோங்கை மற்றும் சிங்லா ஆகிய முக்கிய நதிகளின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியதால் கரீம்கஞ்ச் பகுதியில் உள்ள மக்கள் வேறு இடங்களுக்கு தஞ்சம் புகுந்து வருகின்றனர். வடக்கு காஷ்மீரில் உள்ள பந்திபோரா மாவட்டத்துடன் குரேஷ் பள்ளத்தாக்கை இணைக்கும் ரஸ்ஸான் மலைப்பாதையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மீண்டும் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் வாகனங்கள் நிதானமாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திரும்பும் திசையெல்லாம் பனி படலமாகவே காட்சியளித்தது. மதுபான முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூலை 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிறப்பித்த நீதிமன்ற காவல் முடியும் நிலையில் கெஜ்ரிவாலை சிறை அதிகாரிகள் காணொலி வாயிலாக சிறப்பு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தினர். தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் பேருந்து நிலையத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் மாநில அரசு பஸ்களில் இலவசமாக பயணம் செய்ய சிறப்பு பாஸ் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கர்ப்பிணிக்கு சரியான நேரத்தில் உதவிய போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் வெப்ப அலை தாக்கத்துக்கு 20 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் ஹீட் ஸ்ட்ரோக் உயிரிழப்புகளின் விகிதம் 70% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அம்மாநில மருத்துவ கண்காணிப்பாளர் கவலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஜூன் 26 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஆவணங்களும் அமலாக்கத்துறையிடம் இல்லாததால் அமலாக்கத்துறையை வழக்கில் இணைக்கக்கூடாது என வாதிட்டார். பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில பொதுச் செயலாளராக இருந்த திருச்சி எஸ் சூர்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அணியின் மாநில தலைவர் சாய் சுரேஷ் குமரேசன் அறிக்கையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறியும் களங்கம் விளைவிக்கும் செயல்களிலும் ஈடுபட்டு வந்ததால் நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அரிசி கடத்தலை தடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மாவட்ட வழங்கல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கிடங்குகளில் போதுமான அளவு அரிசி இருப்பு வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டது. கடல் மார்க்கமாக நடைபெறும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் கடலோரப் பகுதிகளில் சாகர் காவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், நாகை, தூத்துக்குடி என 12 காவல் மாவட்டங்களில் கடலோர பாதுகாப்பு படை குழுமம் மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பல்லாவரம் பகுதியில் சேதமடைந்த பாதாள சாக்கடை மூடியை மாற்றாமல் குச்சியை நட்டு வைத்துள்ளது வாகன ஓட்டிகள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பழுதாகி வீட்டில் நிற்கும் டூ வீலருக்கு நோ பார்க்கிங்கில் நின்றதாக அபராதம் விதிக்கப்பட்டு பணம் கட்டப்பட்டதாக வந்த SMS அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து வாகன உரிமையாளரான நாமக்கல் மாவட்டம் முளசி முனியப்பன் பாளையத்தைச் சேர்ந்த சதாசிவம் ஆன்லைன் மூலமாக DGP புகார் அளித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவைக்க மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மாணவரணி சார்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தொடர் புகாரின் பேரில் 7 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்திய நிலையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாயை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மாவட்டம் கோவில்பட்டி RTO அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 1,17,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் உள்ளிட்டோரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் புகழ்பெற்ற தொட்டபெச்சா காட்சி முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நாளை மாலை வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நுழைவு சீட்டு வழங்கும் இடத்தில் கட்டுமான பணிகள் மற்றும் கேபிள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் வனத்துறையினர் அங்கு செல்ல தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மனுதாரர்களிடமிருந்து புகார்களை நேரடியாக பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோடு அருகே ஆழ்துறை கிணற்று தண்ணீரில் சாயக்கழிவு கலந்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வில்லரசம்பட்டி நால்ரோடு பகுதியில் வசிக்கும் பத்மநாபன் என்பவரது வீட்டில் சாயக்கழிவு கலந்து வந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து தண்ணீரை அதிகாரிகள் ஆய்விற்கு எடுத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா சுங்கச்சாவடியில் அரசு பேருந்து சுங்க கட்டணம் செலுத்தாததால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் கட்டணம் செலுத்தியதை தொடர்ந்து அங்கிருந்து பேருந்து புறப்பட்டு சென்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் சாலைகளில் உள்ள பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பணிகளை விரைந்து முடித்து சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீரடியில் உள்ள அருங்காட்சியகத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்வையிட்டனர். பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 22 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் குறித்து கேட்டறிந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சாலையை கடந்த கர்ப்பிணி யானைக்கு துணையாக 2 பெண் யானைகள் சென்றது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அதே சமயம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் வனத்துறையினர் வாகனங்களை நிறுத்தி யானைகளுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வாகனங்கள் நிறுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் போராட்டம் நடத்தப்படும் என வணிகர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் தனியார் நிறுவனம் மூலமாக கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பத்தோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையத்தில் கூடுதல் ஆட்டோக்களை நிறுத்துவது தொடர்பாக இருதரப்பு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே பிரச்சினை நிலவி வருகிறது. திருப்பத்தூரில் கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை மக்கள் வாளி மூலமாக இறைத்து அப்புறப்படுத்திய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கிறது. 35வது வார்டு அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து புகுந்ததால் அங்கு வசிக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கான பிரத்யேக பிசியோதெரபி மற்றும் அழகியல் தொடர்பான கிளினிக்கை திருநங்கையான டாக்டர் சோலு மதுரையில் திறந்திருக்கிறார். திருநங்கை மற்றும் திருநம்பிகள் அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் தோல் மற்றும் முடி தொடர்பான சிகிச்சை பெற நவீன வசதிகளோடு இந்த கிளினிக்கை அவர் தொடங்கியிருக்கிறார். மதுரையில் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்த மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்களை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரப்பாளையம் பகுதியில் பணி நடைபெற்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதோடு காவல்துறை அனுமதி பெற்று தடுப்பு வேலி அமைத்து பணியை மேற்கொள்ளும்படி கூறியதாக தெரிகிறது. பெங்களூரு இயக்கப்பட்ட 2 ஆம்னி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் சிறைபிடித்தார். திருச்செந்தூர் பெங்களூரு ராயல் டிராவல்ஸ் மற்றும் SRS டிராவல்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்த போது விதிமீறல்கள் உறுதி செய்யப்பட்டது. ராகுல்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 3 குழந்தைகளுக்கு காங்கிரஸ் கட்சியினர் தங்க மோதிரம் வழங்கினர். உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா திருச்செங்கோடு வட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். காலையில் ஆய்வுப் பணிகளை தொடங்கிய ஆட்சியர் அரசின் திட்டங்கள், சேவைகள், செயல்பாடுகள் குறித்து நள்ளிரவு வரை கள ஆய்வு மேற்கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் நடைபெறும் கலைஞர் 100 நிறைவு விழா கிரிக்கெட் போட்டியை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடங்கி வைத்தார். திமுக சுற்றுச்சூழல் மற்றும் சிறுபான்மையினர் அணி சார்பாக நடைபெறும் இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான அணிகள் பங்கேற்றுள்ளன. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றாட்டத்தில் அமெரிக்காவை வீழ்த்தி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 194 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய அமெரிக்க அணி 176 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 20 ஓவர் போட்டிக்கான சிறந்த ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் இலங்கை கேப்டன் ஹசரங்கா 2 இடத்திற்கும் வங்கதேசத்தின் ஷகிப் அல் ஹசன் 3 இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். நடப்பு உலகக்கோப்பை போட்டியில் அசத்தி வரும் ஆஸ்திரேலிய வீரர் மார்கஸ் ஸ்டோய்னிஸ் 1 இடம் உயர்ந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறார். உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கான நடுவர்களை ICC அறிவித்தது. அதன்படி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஆட்டத்தில் கள நடுவராக அதிர்ஷ்டம் இல்லாதவர் என இந்திய ரசிகர்களால் கூறப்படும் ரிச்சர்டு கெட்டில்பரோ செயல்படுகிறார். நியூசிலாந்து கேப்டன் பதவியிலிருந்து விலகிய கேன் வில்லியம்சன் 2024-25 ஆண்டுக்கான மத்திய ஒப்பந்தத்தையும் நிராகரித்தார். இதுகுறித்து கேன் வில்லியம்சன் நியூசிலாந்து கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை மனதில் வைத்தே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் வெளிநாடுகளில் நடக்கும் லீக் போட்டிகளில் விளையாட முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான்கான் நடிக்கும் சிக்கந்தர் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. படத்தில் சல்மான்கானுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகைக்கு வெளியாகும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு AR ரகுமான் பிரபுதேவா கூட்டணியில் உருவாகும் படத்திற்கு மூன் வாக் என பெயரிடப்பட்டுள்ளது. பிஹைண்ட் வுட்ஸ் தயாரிப்பில் மனோஜ் NS இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்ரீ, அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். நடிகை ரெய்சா வில்சன் கவர்ச்சி உடையில் எடுத்த ரீல்ஸ் வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். பிக்பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் பங்கேற்று ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ரெய்சா வில்சன் பியார் பிரேமா காதல் திரைப்படத்தில் நடித்தும் கவனம் ஈர்த்தவர். கெவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்த பிரீத்தி முகுந்தன் இளவரசி லுக்கில் எடுத்த போட்டோ ஷூட் வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அழகாக வெட்கப்பட்டு போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்த பிரீத்தி முகுந்தனின் வீடியோவிற்கு லைக்குகள் குவிந்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவில் தி பிளஃப் திரைப்படத்தின் ஷூட்டிங்கின் போது ஏற்பட்ட விபத்தில் நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு காயம் ஏற்பட்டது. கன்னம் மற்றும் தொண்டையில் கீறல் ஏற்பட்டது தொடர்பான புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பிரியங்கா சோப்ரா பகிர்ந்த நிலையில் அதனை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை அடுத்த எலச்சிபாளையத்தில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இஸ்லாமியர்களும் பங்கேற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்பவனியை முன்னிட்டு புனித அந்தோனியர் ஆலயம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மீனாட்சி சுக்கநாதர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு பட்டாடை அணிந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மீனாட்சி சகிதமாக சுக்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த முறையூரில் உள்ள மீனாட்சி சுக்கநாதர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு மலர் அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி நந்தியம் பெருமானுக்கு பன்னீர், நெல்லி, தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்டவற்றை கொண்டு நந்தியம் பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி திருவிழா ஏழாம் திருநாளையொட்டி சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு குடவரை வாயில் தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் பஞ்சமூர்த்திகளோடு திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் பைக் குறித்து அப்டேட் வெளியாகியுள்ளது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தயாரிக்கும் இயற்கை எரிவாயு பைக்குகள் July 5 தேதி வெளியாகும் எனவும் பல்வேறு வேரியண்ட்களில் பைக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.